வணக்கம். ஜுரங்வெஸ் உயர்நிலைப்பள்ளி மாணவிக்கு கொரோனா கிருமி தொற்று இருப்பதாக தவறாய் குறிப்பிட்டதற்கு தன்தொக்சிங் மருத்துவமனை மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அது பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் முன் தலைப்புச் செய்திகள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து 2 காலாண்டுகளாக 0 கீழே சென்றதன் காரணமாக சிங்கப்பூர் பொருளியல் மந்த நிலையை எட்டியிருக்கிறது. சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சியின் ஹேசல் புவாவும் லியாங் மன் வாயும் தொகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரும் மலேசியாவும் அடுத்த மாதம் 10 எல்லை தாண்டிய பயணங்களை அனுமதிக்க திட்டமிடுகின்றன. சில குடியிருப்பாளர்களும் வர்த்தக பயணிகளும் அதன் மூலம் பயனடைவர். சிங்கப்பூர் டெக்னிக்கல் ரிசெஷன் எனப்படும் பொருளியல் மந்தநிலையை எட்டியிருக்கிறது. அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த வருடத்தின் 2 41.2% சரிந்தது. தொடர்ந்து 2 மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0 கீழே சென்றுள்ளது. வெளிநாட்டு தேவை பலவீனமடைந்திருப்பதும் நோய் பரவலை முறியடிப்பதற்கான அதிரடி திட்டம் நடப்பில் இருந்ததும் அதற்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. சில மாதங்களுக்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் நடப்பில் இருந்ததாலும் வேலை இடங்கள் மூடப்பட்டதாலும் கட்டுமானம், சில்லறை விற்பனை, பயணத்துறை உள்ளிட்டவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கிருமி பரவல் நீடிப்பதால் இவ்வாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4 to 7 வரை சுருங்கக்கூடும் என்று அதிகாரிகள் முன்னுரைத்துள்ளனர். காலாண்டு அடிப்படையில் இவ்வாண்டு ஏப்ரலுக்கும் ஜூனுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அது 41.2% சரிந்தது. அதற்கு முந்தைய காலாண்டில் அது 3.3% சுருங்கியிருந்தது. வர்த்தக தொழிலமைச்சின் முன்னோடி மதிப்பீடு அதனை தெரிவித்தது. ஆண்டு அடிப்படையில் நாட்டின் பொருளியல் 12.6% சரிந்தது. முதல் காலாண்டில் அது 0.3% சுருங்கியது. 2 கட்டுமானத்துறையே ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆண்டு அடிப்படையில் 2 அது 54.7% சுருங்கியது. பொருளியல் மீட்சிக்கான நடவடிக்கைகள் அடுத்து வரும் மாதங்களில் சவால் மிக்கவையாக இருக்கும் என்று வர்த்தக தொழிலமைச்சர் சஞ்சன் சிங் கூறியுள்ளார். பொருளியலுக்கு புத்துயிரூட்டும் முயற்சி மெதுவாகவும் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். கிருமி பரவல் நீடிப்பதால் வெளிநாட்டு தேவை தொடர்ந்து குறைவாக இருக்கிறது. உலக நாடுகள் கிருமி பரவலை முறியடிக்க மீண்டும் முடக்கத்தை நடைமுறைப்படுத்தி வருவதை திரு சான் சுட்டினார். உலகளாவிய நெருக்கடியிலிருந்து சிங்கப்பூர் மீண்டு வருவது பொதுச் சுகாதாரத்தை நாடு கையாளும் விதம், சமூக அளவில் கிருமி தொற்று கட்டுப்படுத்தப்படும் விதம் ஆகியவற்றை பொறுத்தது என்று அமைச்சர் சான் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சியின் ஹேசல் புவாவும் லியாங் மன் வாயும் தொகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் கட்சி தலைமைச் செயலாளர் தன் செங்பாக், திரு ஜெஃபரி கு, திரு நடராஜா லோகநாதன் ஆகியோருடன் வெஸ்கோஸ் குழு தொகுதியில் போட்டியிட்ட அணியில் இடம்பெற்றிருந்தனர். நாடாளுமன்றத்தில் குறைந்தது 12 எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருப்பதற்கு இடம் உண்டு. எதிர்தரப்பு பாட்டாளி கட்சியின் 10 வேட்பாளர்கள் தேர்தலில் வென்றனர். எனவே எஞ்சிய 2 இடங்கள் தேர்தலில் ஆக குறுகிய வாக்கு விகிதத்தில் தோல்வியுறும் எதிர்கட்சியினருக்கு செல்லும். அந்த வகையில் வெஸ்கோஸ் குழு தொகுதியில் தொடர்பு தகவல் அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் தலைமையில் போட்டியிட்ட மக்கள் செயல் கட்சிக்கு எதிராக மிக குறுகிய வாக்கு விகித வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சியின் அணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி அந்த அணியில் இடம்பெற்றிருந்த 2 வேட்பாளர்கள் தொகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களாக முடியும். இதற்கு முன்னர் தொகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்கப் போவதில்லை என்று திரு லியாங் கூறியிருந்தார். மாற்று குரல்களை கேட்பதன் முக்கியத்துவத்தை அந்த பதவி வலுவிழக்க செய்யும் என்று திரு வாட்டிப்பாவும் தயக்கம் காட்டியிருந்தார். ஆனால் அவர்கள் இருவரும் இப்போது மனம் மாறியுள்ளனர். இருவரும் பாட்டாளி கட்சியுடன் இணைந்து நாடாளுமன்றத்தில் எதிர்த்தரப்பினராக செயல்படுவர்.
தொகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ஏற்றதை தொடர்ந்து இருவரும் பாட்டாளி கட்சியுடன் எவ்வாறு இணைந்து செயல்பட உள்ளனர் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த இருவரும் பாட்டாளி கட்சியுடன் இன்னும் கலந்துரையாடவில்லை என்றும், கலந்துரையாடிய பிறகு அது பற்றி மேல் விவரங்களை வழங்க முடியும் என்றும் கூறினர். இருப்பினும் பாட்டாளி கட்சியுடன் இணைந்து செயல்பட அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும், அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். திரு லியோங்கிற்கும் திரு வாடிப்பாவிற்கும் பின்னணியிலிருந்து ஆதரவளிக்கப் போவதாக கட்சி தலைமைச் செயலாளர் டாக்டர் தான் கூறினார். ஏற்கனவே 26 ஆண்டு நாடாளுமன்றத்தில் சேவையாற்றியதால் தொகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தாம் ஏற்கப் போவதில்லை என்று டாக்டர் தான் முன்னரே தெரிவித்துவிட்டார். சிங்கப்பூரும் மலேசியாவும் அடுத்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து எல்லை தாண்டிய பயணங்களை அனுமதிக்க திட்டமிடுகின்றன. சில குடியிருப்பாளர்களும் வர்த்தக பயணிகளும் அதன் மூலம் பயனடைவர். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனும் மலேசிய வெளியுறவு அமைச்சர் ஹிஷாமுதீன் ஹுசேனும் அதன் தொடர்பில் இணக்கம் கண்டனர். இரு நாடுகளையும் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் வர்த்தக ரீதியான அவசிய பயணமும் அதிகாரத்துவ பயணமும் மேற்கொள்ள ரெசிப்ரோக்கல் கிரீன் லேன் எனப்படும் தடையற்ற இருவழி பயண முறை உதவும். மற்றொன்று பீரியாடிக் கம்யூட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்றழைக்கப்படும் அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் பயண ஏற்பாட்டு முறை. அதன் கீழ் நீண்டகால குடிநுழைவு அனுமதி கொண்ட இரு நாட்டு குடியிருப்பாளர்களும் வேலைக்காக இருவழி பயணம் மேற்கொள்ளலாம். இரண்டு பயண திட்டங்களின் கீழ் பயணம் செய்வோர் இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பொது சுகாதார நடைமுறைகளுக்கு இணங்கி நடக்க வேண்டும். அந்த நடைமுறைகளை இறுதி செய்வதில் இரு நாட்டு அதிகாரிகளும் மும்முரமாய் ஈடுபட்டுள்ளனர். வேலைக்காக தினமும் சென்று திரும்பும் பயண திட்டம் பற்றியும் மலேசியாவோடு இணைந்து பணியாற்றி வருவதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் பொது மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள தனிமைப்படுத்தும் புதிய வசதி நாளை முதல் செயல்பட தொடங்கும். கொரோனா கிருமி தொற்று உறுதியானோர், தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படுவோர் ஆகியோர் அங்கே தங்க வைக்கப்படுவர். ஏனைய தொற்று நோயாளிகளும் அங்கே அனுமதிக்கப்படலாம். வார்ட் அட் பாயர் என்றழைக்கப்படும் அந்த தனிமைப்படுத்தும் வசதியை தயார் செய்வதற்கு சுமார் 6 வாரங்கள் பிடித்தன. முன்னைய கார் நிறுத்தும் இடமான அங்கே தற்போது ஒருவர் மட்டும் தங்கக்கூடிய 50 அறைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அறையிலும் குளியல் கழிப்பறை வசதிகள் உள்ளன. அங்கு அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு மணிக்கட்டுகளில் அணிய பயோசென்சர் எனப்படும் மின்னியல் பட்டையோடு திறன்பேசியும் வழங்கப்படும். அந்த மின்னியல் பட்டை நோயாளியின் முக்கிய ஆரோக்கிய அறிகுறிகளை ஒரு செயலிக்கு அனுப்பி வைக்கும். அதன் மூலம் மருந்தக ஊழியர்கள் தொலைவில் இருந்தே நோயாளிகளின் உடல்நலத்தை கண்காணிக்க முடியும். நோயாளிகள் தங்களுக்கு உடல்நலமில்லை என்றால் அது குறித்து மை கேர் லைட் எனும் செயலி வழியாக தகவல் தெரிவிக்கலாம். தொலைவில் இருந்தே நோயாளிகளை பராமரித்தாலும் அவர்களுக்கு முறையான சிகிச்சை கிடைப்பதை இந்த வசதிகள் உறுதி செய்கின்றன. ஜூரோங் வெஸ் உயர்நிலைப் பள்ளி மாணவிக்கு கொரோனா கிருமி தொற்றியிருப்பதாக தவறாய் குறிப்பிட்டதற்கு தந்தோக் சிங் மருத்துவமனை மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அவருக்கு பள்ளியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து கிருமி தொற்றியதாக முதலில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புதிய தகவலின்படி பள்ளியிலிருந்து வேறு எவருக்கும் கிருமி தொற்றவில்லை என்பது தெரியவந்துள்ளது. ஆய்வுக்கூடத்தில் இருப்போர் செய்த தவற்றினால் சோதனை முடிவுகள் தவறாய் வெளியிடப்பட்டதாக